ஹாய்ங்க, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் இரும்பு கடாயில் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும், வேறு எதில் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொடியை வந்து என் கையில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு என் கையில் வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள், கலரும் அந்தளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அயன் கடாய். அயன் கடாயில் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போய் என்னென்ன பொருளை நம்ம பயன்படுத்தி இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க எடுத்திருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்திருக்கோம். அது கூட வந்து மிளகு கொஞ்சம் எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம இது கூட வந்து வெந்தயம் எடுத்திருக்கோம். இந்த 3 பொருள் தான் எடுத்திருக்கோம் இந்த ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறது 3 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டாவது நம்ம சேர்க்க போகிறது வெந்தயம் தாங்க. இந்த வெந்தயத்தை 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிறது வந்து மிளகு தான் சேர்க்க போகிறோம். மிளகு வந்து இப்படி இவ்வளோ நம்ம சேர்க்க போகிறதுல இதிலிருந்து ஒரு 5 மிளகு மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேர்க்க வேண்டாம். எதுக்கு மிளகு சேர்க்குறோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து இந்த ஹேர் டைலாம் அப்ளை பண்ணால் தலையெல்லாம் ஒரே அரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த மிளகை சேர்க்குறோம். இந்த ஒரு 5 மிளகை மட்டும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிளகு சேர்க்கறதுனால தலையில் அரிப்பு, பொடுகு தொல்லை இந்த மாதிரி இருந்தாலும் அதை வந்து க்யூர் பண்ணிடும். இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த 3 இன்க்ரீடியன்ட் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் இல்லாதவங்க அடிகனமான பாத்திரம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தாராளமாக. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விடலாம். கொஞ்சம் சூடாகட்டும். ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 3 பொருள்களையும் இதில் வந்து சேர்த்துடலாம். கருஞ்சீரகம் நம்ம முடிய நல்லா கருதிறன்னு மாற்றி கொடுக்குங்க. அதனால தான் கருஞ்சீரகம் நம்ம சேர்த்துருக்கோம். வெந்தயம் வந்து நம்ம ஹேருக்கு எப்பயுமே ரொம்ப நல்லது. நிறைய வயல் நமக்கு ஹெல்ப் பண்ணும், ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அது கூட நம்ம மிளகும் சேர்த்து தான் இது 3ஐயும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எப்பொழுதும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறது இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டையை நீங்கள் முடியில் போட்ட உடனே அடுத்த நொடியிலையும் உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடுங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வீடியோவை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் நான் எப்படி இதை வந்து ரெடி பண்ண போகிறேன், இதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிளாக் கலரில் மாறுற வரைக்கும் இதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் வந்து கருவேப்பிலையை கூட ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 3 இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்த்து அரைச்சி பாருங்கள், எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் முடி நல்லா கருகரு நேச்சுரலாக மாறணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஹேர் டை வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். வெந்தயத்தோட நேரம் மாறினா தான் நமக்கு தெரியும். இப்போ நல்லா செவக்க வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் நல்ல கலர் வந்து பிளாக் கலரில் மாறிடும் பாருங்கள். இந்த மாதிரி இரும்பு கடாய் நம்ம பயன்படுத்தினா தான் சீக்கிரம் நமக்கு இந்த மாதிரி வறுபடும். மற்ற பாத்திரத்தில் நீங்கள் வறுத்தீங்கன்னா அடிபிடிக்கும், அது மட்டும் இல்லை சீக்கிரம் வறுபடாது, வறுபட கொஞ்சம் லேட் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ரொம்ப வந்து புகை அதிகமாக வர்றதுனால. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரொம்ப புகை அதிகமாக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லை நல்லாவே கரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நமக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண நல்லாயிருக்கும், நல்லா ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்போ இது கொஞ்சம் தணுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே தட்டில் கொட்டி விட்டுடலாம். இப்போ தட்டில் கொட்டியாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உப்பு தாங்க ஆட் பண்ண போகிறோம். தூள் உப்பாக இருந்தாலும் சரி, இல்லை கல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன், பாருங்கள். இவ்வளவு தான் உப்பு. இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸ் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, பாருங்கள் எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல நைஸாக இருக்குது, சலிக்கவே வேண்டாம், ஏன்னா அதை சலிக்கிறதுக்கு வேலை இல்லை. நல்ல பாருங்கள், நல்ல பவுடர் மாதிரி அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ எப்படி நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சதை எல்லாத்தையும் இந்த தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆயிலை தான் இப்போ வந்து பயன்படுத்த போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஹேர் டை பொடி வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா எப்போ வேணாலும் இந்த பொடியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அவசரத்துக்கு. எப்போவுமே நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹேரில் பிடிக்கும், இந்த அயன் கண்டென்ட்டும் அதில் இறங்கும். அது இல்லாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ண உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாதீங்க. எப்போவுமே கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்ல எல்லாம் இறங்கி நல்ல நம்ம முடியில் வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை எடுத்துக்கிட்டேன். இந்த பொடி கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, என் கையில் பாருங்கள் நல்லா பிடிச்சிருக்கு. இந்த ஆயிலை தாங்க நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது என்னென்னா விளக்கெண்ணெய், அதாவது கேஸ்டர் ஆயில். இந்த ஆயிலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த ஆயிலும் பயன்படுத்த வேண்டாம். உங்கள் முடி நல்லா கருகரு நிரந்தரமாக நல்லா உங்கள் முடியில் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முடியில் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது தடவை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் முடியிலேருந்து சுத்தமாக போகாது. அந்தளவுக்கு நல்லாவே கருகருன்னு மாற்றி கொடுத்துருங்க. இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த கேஸ்டர் ஆயிலை இதில் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு இவ்வளோ பொடி கூட தேவையே இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தாராளமாக போதுங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக ஒரு 2 ஸ்பூன்லாம் போட்டு ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெடி பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இரும்பு கடாயில் தான் நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணணும். வேறு எந்த பவுல்லையும் நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணாதீங்க. ஹேர் டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே இதை 2 மாதத்துக்கு தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இது கெட்டு போகவே போகாது. நீங்கள் அயன் கடாயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போகாதுங்க. இதை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்கள் முடி நல்லா கருகருன்னு வளரும், நல்லா கருமையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் பயன்படுத்திருக்கும், நேச்சுரல் ஹேர் டையாகவும் உங்களுக்கு வந்து இது வந்து பயன்படும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது. இதை வந்து நீங்கள் இரும்பு கடாயில் மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு எந்த பவுல்லையும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. இதில் வந்து நம்ம உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம், உங்கள் முடியில் நல்லா பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பெப்பர்லாம் சேர்த்துருக்கோம். பெப்பர் சேர்த்ததுனால நம்ம முடியில் ஒரு சிலருக்கு வந்து அரிப்பு உண்டாகுது அப்படின்னு கூட சொல்கிறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த அரிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு நம்ம கண்டிப்பாக பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கணும். பெப்பர் ஆட் பண்ணுறதுனால எதுவும் ப்ராப்ளம் வருமானாலும் கேட்காதீங்க, கண்டிப்பாக ஒன்றும் பண்ணாது, நல்லது தான் நம்ம ஹேருக்கு. அது மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்னா மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுறதுனால முடி கொட்டுமாக்கா அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கொட்டாது, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையான ஒரு ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சுத்தமாக போகாதுங்க. நான் வாஷ் பண்ணி கூட இப்போ காட்டுறேன் உங்கள்கிட்ட, எப்படி என் கையிலேருந்து போகுதா இல்லையான்ட்டு. கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அந்தளவுக்கு என் கையில் வந்து நல்லாவே பிடிச்சிக்கும். இதேமாதிரி நம்ம ஹேர்லேயும் நல்லா பிடிக்கும், கையில் மட்டும் பிடிக்கிறதில்ல, நம்ம முடியிலையும் நல்லாவே ஒட்டிக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. கழுவுனா உங்களுக்கு வந்து போகிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து லைட்டாக தான் உங்களுக்கு மேலாப்பில் போகும், ஆனால் நல்லா வந்து உங்களுக்கு ஹேரில் பிடிக்கும். அந்தளவுக்கு நிற்கும் பாருங்கள், நம்ம கை கழுவி காட்டுறேன் உங்கள்கிட்ட எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் டே.
நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில் பசையெல்லாம் இருக்காது, பார்க்கும்போது அப்படி தெரியுது, ஆனால் கண்டிப்பாக ஆயில் பசை இருக்கவே இருக்காது. நரைமுடிகளில் நல்லா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் எடுத்திங்கன்னா போதும், அங்கங்கே டச்சப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் என் கையை வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் இப்படி எடுத்துகிட்டு போய் உங்கள்கிட்ட.